வேர்ல்ட் டேர்டில் டேங்கிறது நைன்டீன் நைன்ட்டிலேருந்து நம்ம செலிப்ரேட் இருக்கிறோம் இது எதனால் செலிப்ரேட் இருக்கோம்னா மக்களுக்கு டேர்ட்டில்ஸை பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்காக இப்போது மனசு ஒன்று வச்சுக்கணும் நம்ம வேர்ல்டு டேர்ட்டில் டேன்னு சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் அது டேர்டில்ஸும் டாட்டாய்ஸும் சேர்ந்து தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் கடலில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு வகையான டேர்ட்டில் இருக்குது நம்ம சென்னையில் வந்து ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் வந்து நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்து நெஸ்ட் பண்ணுறதுக்காக வரும் இதே மாதிரி ஒடிசாவில் வந்து லட்சம் கணக்கான டோட்டல்ஸ் வரும் சென்னையில் வந்து ஒரு நூறு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் ஆனால் ஒடிசாவில் வந்து ஒரு ரெ லட்சம் கணக்கில் டோட்டல்ஸ் எல்லாம் வரும் பட் இதில் ஒடிசாவில் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணுறாங்க அது வந்து ஆக்சுவலி மாடலில் வந்து நம்ம சென்னையில் எடுத்த மாடல் தான் சென்னையில் தான் முதல்ல ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி பேஸ்ட் கான்சர்வேஷனுங்கிறது அந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பார்த்து தான் இப்போ நாடு முழுக்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே சென்னை முதல்ல பண்ணலை நாங்கள் மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம் டேர்ட்டிலும் டாட்டோ யூஸ் பற்றி நம்ம சென்னை முதல்ல பண்ணல மூணு வகையான டாட்ட யூஸ் அப்புறம் பதினாலு வகையான டேர்ட்டில்ஸ் வச்சுருக்குறோம் இதை வந்து மக்கள் விசிட்டர்ஸ் வந்து பார்த்து ரசிக்கலாம் இதை தவிர நாங்கள் கேப்டிவ் ப்ரீடிங் வேறு பண்ணுறோம் ஸோ நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து இந்த கேப்டிவ் ப்ரீடிங் பண்ணுறோம் இதுக்கு ஐடியா என்னென்னா சப்போஸ் ஒரு காலத்தில் வைல்டில் அந்த பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சுன்னா இங்கேருந்து இன்னும் பருக்கி வந்த ஆமைகளை ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா ஸோ இப்போ நிறையா இந்த பதினெட்டு வகையான டோட்டல்ஸும் நாங்கள் கேப்டிவ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் முக்கியமாக இந்த கிரிட்டிக்கல் இன்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டகூர் பாஸ்காவும் பட்டகூர் கச்சுகா அது ரெண்டு ஸ்பீசிஸ் முக்கியமாக நாங்கள் இங்கே இருக்கோம் நிலத்தாமைகளுக்கும் குளத்தாமைகளுக்கும் உள்ள வித்தியாசங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நட்சத்திர ஆமை இது வந்து சாதாரணமாக நிலத்தில் வாழக்கூடிய ஒரு பிராணி அண்ட் இதுங்களுக்கு வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும் அண்ட் இது வந்து குளத்தாமை இது வந்து இந்திய கருப்பு ஆமை அப்படின்னு சொல்லலாம் இதுங்களுக்கு வந்து கால்லாம் வா பார்த்திங்கன்னா நிறைய தோல் இருக்கும் விரல்களுக்கு இடையில வாத்து கால் மாதிரி ஸோ அதால் ஈஸியாக தண்ணியில் நீந்த முடியும் அண்ட் இந்த தண்ணியில் நீங்குற ஆமைகள் குளத்தாமைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடு வந்து தட்டையாக இருக்கும் இதால் ஈஸியாக எடையே இல்லாமல் இருக்கிறதுனால இதுங்களால் ஈஸியாக தண்ணியில் நீந்த முடியும் அண்ட் இது வந்து நிலத்தாமை இந்த நிலத்தாமைக்கு ஓடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடார மாதிரி பெருசாக இருக்கும் அண்டு ஓடு வந்து ரொம்ப எடை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மற்ற நிலத்து பிராணிகள் வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும் அண்ட் இந்த ஆமை அதிக நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருத்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அண்ட் அதனால் இறந்து போயிடும் அண்ட் இந்த ஆமையை கொளத்தாமைகளை நிறைய நேரம் நீங்கள் நிலத்துலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தண்ணி இல்லாமல் இறந்து போயிடும் ஸோ இதுதான் நிலத்தாமைகளுக்கும் குளத்தாமைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அது காலையில் பத்து மணி பத்தரை மணிக்கெலாம் அதுக்கு சாப்பாடு போடுவோம் கீரை போடுவோம் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு வாட்டி காய்கறி போடுவோம் அப்புறம் பழங்கள் வெயில் நேரத்தில் பழங்கள் போடுவோம் அப்புறம் வெயில் காலத்தில் வந்து அதுக்கு மேலே தண்ணியெலாம் ஊற்றி குளிக்க விடுவோம் அப்புறம் நிலத்தில் படுத்துட்டு அந்த இடத்துலாம் தண்ணி ஊற்றுவோம் அதை டெய்லி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சாப்பாடு ஃபீடிங் வச்சோன்னே வந்துடும் அந்த ஆமைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் நாங்கள் வந்து பார்ப்போம் அது சாப்பிடாத ஒரு இடத்துல படுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள்னு பார்ப்போம் அதேமாரி இருக்கும் அது மூணு நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கவனிச்சிப்போம் எறும்பு வந்து இருந்ததுன்னா நாங்கள் உடனே கண்டுபிடிச்சி அந்த எறும்புக்கு என்ன செய்யணுமோ அது இடத்த வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருப்போம் வச்சுட்டு அந்த எறும்பை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து விடுவோம் அங்கே மழை வந்தால் நாங்கள் அதுக்கு வந்து இங்கே எதுவும் தண்ணி வந்து நிற்காது மண் வந்து இழுத்துக்கும் அது சேஃப்டியாக இருக்கும் அது வாரத்தில் ரெண்டு முறை தண்ணி மாற்றுவோம் ஓடு தாழ்வாக இருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு கொஞ்சம் இதுவாக கீழே அடங்கியிருக்கு ரெண்டு ஆண் இருக்குது ரெண்டு பெண் இருக்குது இதுக்கு வந்து இன்னும் முட்டை போடுறதில்ல இது சின்னது பதினெட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது அதனால் இன்னும் முட்டை போட ஆரம்பிக்கலாம் The croc bank has been the first place to breed this species in the world. These species, of in the North Indian rivers, and this is only a small one. Okay. They grow up to 25-30 kilograms, I mean this is only 5 kilograms. Once they reach that 35-30 kilograms, they become a target for uh, illegal trade, especially for the meat parts and that is why the population is down to only 500 now. so we have, in collaboration with the uttar pradesh forest department, they sent us two males and three females in 2001. and from 2015, sorry, 2013, excuse me, we have been breeding this species. this is also listed as critically endangered under iucn and the schedule 1 of wildlife protection act now, this species also is a bit of uh, concern because for the first time now we are seeing them in the trade, live trade of uh, freshwater turtles. before it was other species which are more common, but things are not looking so good for these animals, yeah. especially because of dams, dams, uh, sand mining that is clearing the uh, nesting place. they cannot lay their eggs. and so, hopefully, with the collaboration of various uh, parties, we can save this species. next species we am talking about is this beautiful river turpin. previously, it was thought to be found all over southeast asia. however, genetic studies have found that, that southeast asia population is different in malaysia, for example, and in india. this is a unique species so this is only found in odisha and west bengal now these animals you can see they're somewhat brackish and they have a small upturned snout so in the when the waters rough they can come up to breathe this again is a juvenile and he has long way to go maybe 20 years before he reaches maturity so that's why Again, we have to be able to understand the biology of this species, and that is part of what we are able to do, not necessarily, always in the field situation, but in captivity also. Again, this species is also, you would say, endangered because of various uh, various parties who are, don't really, are not really addressing the problem. Once we address the problem, we have to find a solution. We have to embark on that solution, and we have to embark on that solution together. It is not only one party that can do this. So, hopefully, this will happen. டேர்ட்டில்ஸ் அண்ட் டாட்டைஸ் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது அது எதுனாலன்னா இப்போது சாண்ட் மைனிங் நடக்குது இப்போ டேர்ட்டில்ஸ் அண்ட் டாட்டைசஸ் ரெண்டுமே மண்ணுக்குள்ளே தான் முட்டை போடும் ஸோ சாண்ட் மைனிங் பண்ணுறதுனால அதுக்கு முட்டை போடுற இடம் எல்லாம் கிடைக்காது ஸோ அதனால அது ஒரு பெரிய த்ரெட் அப்புறம் ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன் டாட்டைசஸ் வந்து லேண்ட் ஏரியாவில் இருக்கும் அதனால ஹேபிட்டாட் போகிறதுனால அதோட எண்ணிக்கை கம்மியாகிகிட்ருக்கு அப்புறம் நிறைய ஸ்மக்லிங் வேறு நடக்குது சில இது பெட்ஸுக்காக ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்புறம் உணவுக்காக கூட ஸ்மகுள் பண்ணுறாங்க பொல்யூஷன் இப்போ நிறையா நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த நிறைய பிளாஸ்டிக் வந்து கடலில் தான் போய் சேருது இப்போ நீங்கள் பாலித்தீன் பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு தண்ணியில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும் நிறைய டர்டில்ஸ்க்கு வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து உணவு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடும்போது அது டேர்ட்டில்ஸ் எல்லாம் பயங்கரமாக பாதி பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது குறைக்கணும் அப்புறம் இப்போது சமீப காலத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த கல்யாணம் எல்லாம் இந்த பீச் சைடு வைக்கிறது பார்ட்டி பண்ணுறது லைட்ஸ் போட்டு பார்ட்டி பண்ணுறது மியூசிக் போட்டு பார்ட்டி பண்ணுறது இப்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது டேர்டில்ஸ் என்னென்னா இப்போ நெஸ்ட் பண்ண பண்ணி முடிச்சப்புறம் அது பொறிக்கும் போது அது பிரைட்டான லைட்டு நோக்கி தான் போகும் ஸோ இப்போது நம்ம கடல் பக்கத்தில் நம்ம லைட் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா இது வந்து கடல் பக்கம் போகாமல் இந்த லேண்ட் பக்கம் வரும் அதனால போகிற வழியில் நிறையா இது காக்கா தூக்கிட்டு போகலாம் இல்லை ஊர் நாய்கள் தூக்கிட்டு போகலாம் அதனால நிறையா பாதிப்பு இருக்குது ஸோ நம்ம இப்போ இந்த யாராவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இந்த பீச் மாதிரி பீச் பக்கம் இருக்கிற ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு போய் சொல்லுங்கள் அந்த ஹோஸ்ட் கிட்ட இந்த மாதிரி சவுண்டும் லைட்ஸும் பீச்சில் யூஸ் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு And here I am to talk about the sea turtles or Kadalame and Solavanga. Uh, so, the sea turtles in this course, we find the olive ridley turtles, and they are actually found in warm tropical waters of the Indian and the Pacific Ocean. And they are categorized as vulnerable according to the IUCN. A very interesting fact about the olive ridleys or sea turtles in general is that females are known to come back to the same beach where they hatch to lay eggs and make nests. Now, uh, uh, sea turtles are known to make whole nests, they come onto the beach. They make wholeness. They lay the eggs, and um, the eggs are as big as a ping pong ball. But they do not have hard shells, and the shells are uh, um, pretty soft to touch. Uh, they take around 50 to 60 days to hatch. Uh, so, to mitigate the loss of uh, individuals and loss of hatchlings, uh, we hope this World Turtle Day that each of you. Um, were to switch off the artificial lights around the coastline and give a safe passage for these hatchlings towards sea thank you and happy world turtle day வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம் டர்டில்ஸ்னா என்ன டாட்டாய்ஸ்னா என்ன சீ டர்டில்ஸ்னா என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ட்டு ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம பண்ணால் அதுங்களுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்து நம்மளும் சேர்ந்து வாழலாமே ஹேப்பி வேர்ல்ட் டர்டில் டே ஹாப்பி வேர்ல்ட் டர்டில் டே ஹேப்பி வேர்ல்ட் டர்டில் டே ஹேப்பி வேர்ல்ட் டர்டில் டே